தேசிய கல்வியியல் கல்லூரிகளில் பயிற்சியை நிறைவு செய்த டிப்ளமா பட்டதாரிகளுக்கு நியமனங்கள் வழங்கப்பட்டுள்ளன. 2015 தொடக்கம் 2017 மற்றும் 2014 தொடக்கம் 2016 கல்வியாண்டுகளுக்கான தேசிய கல்வியியல் கல்லூரிகளில் கற்பித்தல் அறிவியல் பயிற்சியை நிறைவு செய்த 155 டிப்ளமா பட்டதாரிகளுக்கு கற்பித்தல் நியமனங்கள் வழங்கும் நிகழ்வு எச்எம் சித்ரானந்த் தலைமையில் கல்வி அமைச்சரிடம் பெற்றது. குறித்த நிகழ்வில் கல்வித்துறை மாநில செயலாளர் ரஞ்சித் சந்திரசேகரா, கூடுதல் செயலாளர் அனுஷா கோகுலா, கூடுதல் செயலாளர் ஹேமந்த் பிரேமதிலக்க ஆகியோர் கலந்து கொண்டனர். இதன்போது சிங்கள மொழியில் 79 டிப்ளமா பட்டதாரிகளுக்கு, தமிழ் மொழி மூலம் 28 பட்டதாரிகளுக்கும், ஆங்கில மொழி மூல கற்பித்தலுக்கு 48 பட்டதாரிகளுக்கும் நியமனங்கள் வழங்கப்பட்டன. கலை, நடனம், நாடகம் மற்றும் தகவல் தொடர்பு தொழில்நுட்பம், வேளாண்மை, உணவு தொழில்நுட்பம், வடிவமைப்பு தொழில்நுட்பம், கலை மற்றும் கைவினைப் பொருட்கள், வீட்டு கைவினைப் பொருட்கள், வீட்டு அறிவியல், சிறப்பு கல்வி கைவினைப் பொருட்கள், வடிவமைப்பு மற்றும் மின்னணுவியல் ஆகிய பாடங்களுக்கு இந்த ஆசிரியர் நியமனங்கள் வழங்கி வைக்கப்பட்டன. இலங்கை கடற்படைக்கு புதிய தளபதி ஒருவர் நியமிக்கப்பட்டுள்ளார். இலங்கை கடற்படையின் 24வது புதிய தளபதியாக வைஸ் அட்மிரல் நிஷாந்த உலுகெதென்ன ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்சவால் நியமிக்கப்பட்டுள்ளார். கொழும்பு ராயல் கல்லூரியின் பழைய மாணவரான நிஷாந்த உலுகெதென்ன 1985 கடற்படையில் இணைந்து கொண்டார். இதேவேளை நேற்றைய தினம் அட்மிரல் பதவிக்கு திறம் உயர்த்தப்பட்ட கடற்படை தளபதி அட்மிரல் பிஎல் டி சில்வா இன்று ஓய்வு பெறுகின்றமை குறிப்பிடத்தக்கது. பொதுத் தேர்தலுக்கான தபால் மூல வாக்களிப்பு இன்று 3வது நாளாக நடைபெறுகிறது. நடைபெறவுள்ள பொதுத் தேர்தலுக்கான தபால் மூல வாக்குப்பதிவு இன்று 3வது நாளாகவும் நடைபெறுகின்றது. தபால் மூல வாக்களிப்பு கடந்த 13ஆம் தேதி ஆரம்பிக்கப்பட்ட நிலையில் எதிர்வரும் 17ஆம் தேதி வரையில் இடம்பெறவுள்ளது. போலீஸ் நிலையங்கள், பாதுகாப்பு படை முகாம்கள், சிவில் பாதுகாப்பு திணைக்களம், சுகாதார பிரிவு, அனைத்து மாவட்ட செயலக அலுவலகங்கள் மற்றும் தேர்தல் அலுவலகங்கள் தவிர்த்து ஏனைய அரசு ஊழியர்களுக்காக இன்று தபால் மூல வாக்களிப்பு இடம்பெறுகின்றது. நாளை மற்றும் நாளை மறுதினம் அனைத்து போலீஸ் நிலையங்கள், பாதுகாப்பு படை முகாம்கள், சிவில் பாதுகாப்பு திணைக்களம், சுகாதார பிரிவு, அனைத்து மாவட்ட செயலக அலுவலகம் மற்றும் தேர்தல் அலுவலக ஊழியர்கள் தபால் மூல வாக்களிப்பில் கலந்து கொள்ளவுள்ளதாக தேர்தல் ஆணைக்குழு குறிப்பிட்டுள்ளது. குறித்த தினங்களில் தபால் மூல வாக்குப்பதிவினை அளிக்க முடியாத அரச ஊழியர்களுக்கு மேலும் 2 தினங்களை பெற்றுக் கொடுக்க தேர்தல் ஆணையம் நடவடிக்கை எடுத்துள்ளது. இதன்படி அவர்கள் எதிர்வரும் மற்றும் 21ஆம் தபால் மூல வாக்குப்பதிவினை செலுத்த முடியும் என தேர்தல் ஆணைக்குழு குறிப்பிட்டுள்ளது. இதேவேளை ஆண்டாதபுரம் ராஜாங்கனை பிரதேச செயலக பிரிவின் தபால் மூல வாக்குப்பதிவு இடைநிறுத்தப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. முகக்கவசம் அணியாது சென்றவர்கள் யாழ்ப்பாண போலீசாரினால் எச்சரிக்கப்பட்டனர். நாடு முழுவதும் முகக்கவசம் அணியாதவர்களை தனிமைப்படுத்தும் செயற்திட்டம் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. இதன் அடிப்படையில் யாழ்ப்பாண நகர்பகுதியில் முகக்கவசம் அணியாது சென்றவர்கள் யாழ்ப்பாண போலீசாரால் எச்சரிக்கப்பட்டுள்ளனர். யாழ் நகரப்பகுதியில் யாழ்ப்பாண போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி தலைமையிலான போலீசார் முன்னெடுத்த விசேட நடவடிக்கையில் முகக்கவசம் அணியாது சென்றவர்களின் பெயர்களை பதிவு செய்த போலீசார் அவர்களை எச்சரிக்கை செய்து அனுப்பி வைத்தனர். வாழ்வெட்டு வன்முறைகளுடன் தொடர்புடைய சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். வாழ்வெட்டு வன்முறைகளுடன் தொடர்புடைய சந்தேக நபர் ஒருவர் வாளுடன் கைது செய்யப்பட்டுள்ளதாக யாழ் போலீசார் தெரிவித்தனர். பாசையூரை சேர்ந்த குறித்த சந்தேக நபர் நேற்று இரவு கைது செய்யப்பட்ட நிலையில் சந்தேக நபரிடமிருந்து வாள், இரும்பு குழாய்கள், விக்கெட் கட்டை போன்றவையும் கைப்பற்றப்பட்டுள்ளன. வைத்தியசாலை வீதியில் ஒருவர் மீது கத்திக்குத்து தாக்குதலை மேற்கொண்டமை மற்றும் 2019ஆம் ஆண்டில் இடம்பெற்ற வாழ்வெட்டு சம்பவங்களில் தொடர்புபட்டவை ஆகிய குற்றச்சாட்டுகளின் பிரகாரமே சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. வெளிநாட்டு மாலுமிகள் 47 பேர் இலங்கையை வந்தடைந்துள்ளனர். கொழும்பு மற்றும் காலி துறைமுகங்களில் நங்கூரமிடப்பட்டுள்ள கப்பல்களில் பணியாற்றுவதற்காக வெளிநாட்டு மாலுமிகள் 47 பேர் இலங்கையை வந்தடைந்தனர். இவர்கள் கட்டுநாயக்கா மற்றும் மத்தள விமான நிலையங்கள் ஊடாக இன்று அதிகாலை இலங்கை வந்துள்ளனர். இதேவேளை இலங்கையில் தங்கியிருந்த 17 மாலுமிகள் இந்தியாவின் பெங்களூர் நோக்கி புறப்பட்டு சென்றுள்ளனர். யாழ்நகரில் அமைந்துள்ள தனியார் காப்புறுதி நிறுவனம் ஒன்றில் தீப்பரவல் ஏற்பட்டிருந்தது. யாழ்ப்பாண நகரில் அமைந்துள்ள தனியார் காப்புறுதி நிறுவனம் ஒன்றில் இன்று காலை ஏற்பட்ட தீப்பரவலினால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு காணப்பட்டது. தீப்பரவலை அடுத்து குறித்த நிறுவனத்தில் பணியாற்றிக் கொண்டிருந்த ஊழியர்கள் அனைவரும் உடனடியாக வெளியேறியிருந்தனர். ஊழியர்கள், பொதுமக்கள் இணைந்து தீயை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தனர். இந்த சம்பவம் தொடர்பில் யாழ்ப்பாண போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். இந்தியாவிலிருந்து சட்டவிரோதமாக கொண்டுவரப்பட்ட பீடி கட்டுகள் அழிக்கப்பட்டுள்ளன. இந்தியாவிலிருந்து சட்டவிரோதமாக கொண்டுவரப்பட்ட பீடி கட்டுகள் யாழ்ப்பாண உதவி மதுவெறி ஆணையாளரின் பணிப்புரைக்கமைய மதுவெறி திணைக்களத்தினரால் எரித்து அழிக்கப்பட்டன.
கடந்த 26ஆம் தேதி இந்தியாவிலிருந்து சட்டவிரோதமாக கொண்டு வரப்பட்ட வேடிக்கட்டுகள் வடமராட்சி கிழக்கு மணற்காட்டு பகுதியில் மதுவெறி திணைக்களத்தினரால் சுற்றி வளைக்கப்பட்டு பெற்றப்பட்டன. இதன்போது 2 சந்தக நபர்களும் கைது செய்யப்பட்டிருந்தனர். கைது செய்யப்பட்டவர்கள் புகையிலை வரி சட்டத்தின் கீழ் 2 லட்சம் ரூபாய் தண்டம் அறவிடப்பட்டு விடுதலை செய்யப்பட்டனர். இந்நிலையில் கைப்பற்றப்பட்ட 1,32,000 வேடிகள் இன்றைய தினம் யாழ்ப்பாணம் மதுவெறி திணைக்கள பொறுப்பதிகாரி பீனா ரகுநாதன், மதுவெறி அத்தியட்சகர் கிருபாகரன் ஆகியோர் முன்னிலையில் யாழ்ப்பாணம் கோம்பியன்மணல் மயானத்தில் மண்ணெண்ணெய் ஊற்றி எரித்து அளிக்கப்பட்டன. சாரதி அனுமதி பத்திர உரிமங்கள் தயாரிப்பதை இலங்கை இராணுவத்திடம் ஒப்படைப்பது குறித்து அரசாங்கம் அவதானம் செலுத்தியுள்ளது. இலங்கையில் சாரதி அனுமதி பத்திர உரிமங்கள் தயாரிப்பதை 2021ஆம் ஆண்டு முதல் இலங்கை இராணுவத்திடம் ஒப்படைப்பது குறித்து அரசாங்கம் அவதானம் செலுத்தியுள்ளது. இது தொடர்பான கலந்துரையாடல் ஒன்று நேற்று நடைபெற்றதாக போக்குவரத்து சேவைகள் மேலாண்மை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. சாரதி அனுமதி பத்திரத்தை பெறுவதற்கு சுமார் 1,340 ரூபாய் செலுத்தப்பட வேண்டும். எனினும் அனுமதி பத்திரத்தை வழங்குவதற்கான ஒரு தனியார் நிறுவனத்துடனான ஒப்பந்தத்தின் விளைவாக நாடு பெற வேண்டிய பாரிய தொகை வருடந்தோறும் வெளிநாடுகளுக்கு அனுப்பப்படுவது குறித்து இதன்போது விவாதிக்கப்பட்டுள்ளது. கலந்துரையாடலின் போது தேசிய பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரல் கமல் குணரத்ன இராணுவத்தினால் மிக குறைந்த கட்டணத்தில் சாரதி அனுமதி பத்திர உரிமங்களை தயாரிக்க முடியும் என்று சுட்டிக்காட்டினார். அதற்கேற்ப நடவடிக்கைகளை ஒருங்கிணைக்க போக்குவரத்து அமைச்சர் இராணுவம் மற்றும் பாதுகாப்பு அமைச்சகத்துடன் ஒரு கூட்டுக்குழுவை இதன்போது நியமித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. நாட்டில் கொரோனா தொற்று உறுதியானவர்களின் எண்ணிக்கை மேலும் உயர்வடைந்துள்ளது. நாட்டில் கொரோனா தொற்று உறுதியானவர்களின் எண்ணிக்கை 2,665 அதிகரித்துள்ளதாக சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது. நேற்றைய தினம் மட்டும் புதிதாக 19 தொற்றாளர்கள் அடையாளம் காணப்பட்டதை அடுத்து இந்த எண்ணிக்கை அதிகரித்துள்ளது. தற்போது 666 பேர் வைத்தியசாலைகளில் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் 124 பேர் கொரோனா தொற்று சந்தேகத்தில் வைத்திய கண்காணிப்பில் உள்ளதாக சுகாதார அமைச்சு குறிப்பிட்டுள்ளது. இதேபடி கொரோனா தொற்றிலிருந்து இதுவரை 1,988 பேர் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளதுடன் 11 பேர் உயிரிழந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. அரசாங்கம் பொதுமக்களுக்கு முக்கிய அறிவிப்பு ஒன்றை விடுத்துள்ளது. நாட்டில் COVID-19 தொற்றின் தற்போதைய நிலைமை தொடர்பில் உண்மைக்கு புறம்பான மற்றும் தவறாக வழிநடத்தப்படும் தகவல்களால் மக்கள் ஏமாறாது குறித்த சந்தர்ப்பத்தில் மிகவும் புரிந்துணர்வுடன் செயல்பட வேண்டும் என அரசாங்கம் மக்களிடம் கேட்டுக் கொண்டுள்ளது. இது தொடர்பாக அரசாங்க தகவல் திணைக்கள பணிப்பாளர் நாயகம் நாளக்க ஹலுவில வெளியிட்டுள்ள ஊடகங்களில் போதைப் பொருளுக்கு அடிமையாக கந்தக்காடு புனர்வாழ்வளிக்கும் மத்திய நிலையத்தை கேந்திரமாக கொண்டு நாட்டிற்குள் COVID-19 நோயாளர்கள் பதிவாவது ஆரம்பமானதைத் தொடர்ந்து வைரஸ் தொற்று நாட்டுக்குள் பரவுவதை தடுப்பதற்காக மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகளை ஆகக்கூடிய வகையில் முன்னெடுப்பதற்கு அரசாங்கத்தால் ஒழுங்குகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. இதற்கமைவாக சம்பந்தப்பட்ட பரிசோதனை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுதல், நோயாளர்களை அடையாளம் காணுதல், அவர்களுடன் தொடர்புபட்டவர்களை அடையாளம் காணுதல் மற்றும் அவர்களை தனிமைப்படுத்தலுக்கு உட்படுத்துதல் போன்ற அனைத்து நடவடிக்கைகள் சம்பந்தப்பட்ட பிரதேசம் மற்றும் பகுதிகளை உள்ளடக்கிய வகையில் மிகவும் துரிதமாக நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகின்றன. இந்த வகையில் சம்பந்தப்பட்ட தரப்பினரை அடையாளம் கண்டு பரிசோதனை மற்றும் தனிமைப்படுத்தல் நடவடிக்கைகளில் ஈடுபடுத்தல் செயற்பாடுகளை முன்னெடுக்கும் சந்தர்ப்பங்களில் இவர்கள் முழுமையாக COVID-19 தொற்று நோயாளர்களாக அடையாளம் காணப்படாமல் உண்மைக்கு புறம்பான பிரசாரங்களை முன்னெடுப்பதற்கு சிலர் முயற்சிப்பதாக தெரியவந்துள்ளது. இந்நிலைமையின் காரணமாக பல்வேறு நிறுவனங்களை மூடுவதற்கு நடவடிக்கை மேற்கொள்ளுதல் உள்ளிட்ட பல்வேறான உண்மைக்கு புறம்பான தகவல்கள் சமூக முன்னெடுக்கப்படுவதை காணக்கூடியதாக உள்ளது. இதேபோன்று இந்த நிலைமைக்கு மத்தியில் அரசாங்கத்தால் விடுமுறை தினத்தை அறிவிப்பதற்கும் ஊரடங்கு சட்டத்தை விதிப்பதற்கும் நடவடிக்கை மேற்கொள்ளப்படுவதாக பல்வேறு உண்மைக்கு புறம்பான தகவல்கள் சில தரப்பினரால் தொடர்ச்சியாக சமூகத்தின் மத்தியில் முன்னெடுக்கப்படுவது அவதானிக்கப்பட்டுள்ளது. இருப்பினும் இதுவரையில் இவ்வாறான எந்தவித தீர்மானமும் மேற்கொள்ளப்படவில்லை என்பதை அரசாங்கத்தால் வலியுறுத்தப்படுகின்றது. இதற்கமைவாக இவ்வாறான உண்மைக்கு புறம்பான தகவல்களை சமூகமயப்படுத்துவதன் நோக்கமாவது பொதுமக்களை தவறாக வழிநடத்தி சமூகத்தில் தேவையற்ற குழப்ப நிலையை ஏற்படுத்துவதே ஆகும் என்பது தெளிவாகின்றது. இந்த வகையில் உண்மைக்கு புறம்பான பிரசாரங்களை சமூகமயப்படுத்துவது தொடர்பில் முறையான விசாரணை நடத்தப்படுவதுடன் அரசாங்கம் இதற்கான ஆலோசனைகளை சம்பந்தப்பட்ட பிரிவினருக்கு வழங்கியுள்ளது. இதில் எந்தவொரு நபரும் COVID-19 தொற்று நோயாளியாக பதிவானால் அது தொடர்பாக அரசாங்கத்தினால் மேற்கொள்ளப்படும் நடவடிக்கை மற்றும் சமூகத்துக்கு தெளிவுபடுத்தல் தொடர்பான அனைத்து விடயங்கள் தொடர்பாக உத்தியோகபூர்வமான தகவல்களை உடனடியாக பொதுமக்களுக்கு அறிவிப்பதற்கு
செய்வதற்கான அரசாங்க தகவல் திணைக்களம் நடவடிக்கை மேற்கொள்கின்றது. இதனால் உண்மைக்கு புறம்பான மற்றும் தவறாக வழிநடத்தப்படும் சிறு விளம்பரங்களில் ஏமராது இந்த சந்தர்ப்பத்தில் மிகவும் புரிந்துணர்வுடன் செயற்படுவதைப் போன்று விசேடமாக சுகாதார பிரிவினரால் தெளிவுபடுத்தப்பட்டுள்ள அனைத்து சுகாதார பாதுகாப்பு வழிமுறைகளை தீவிரமாக கடைபிடித்து பாதுகாப்பு மற்றும் சுயமாக செயற்படுமாறு அரசாங்கம் பொதுமக்களிடம் கேட்டுக் கொண்டுள்ளது. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சிக்கும் பொதுஜன முன்னணிக்கும் இடையில் மறைமுக போர் இடம்பெற்று வருவதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற வேட்பாளர் லட்சுமண் கிரியல்ல தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சிக்கும் பொதுஜன முன்னணிக்கும் இடையில் மறைமுக போர் இடம்பெற்று வருவதாக தெரிவித்த ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற வேட்பாளர் லட்சுமண் கிரியல்ல அவர்கள் ஆட்சி அமைத்தால் சொற்ப நாட்களிலேயே ஆட்சி கவிழ்ந்துவிடும் எனவும் தெரிவித்தார். ஐக்கிய மக்கள் சக்தியின் கண்டி மாவட்ட வேட்பாளரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான லட்சுமண் கிரியல்ல கண்டியில் உள்ள தனது இல்லத்தில் நடாத்திய விசேட ஊடகவியலாளர் சந்திப்பில் இவ்வாறு தெரிவித்திருந்தார். ஸ்ரீலங்கா பொதுஜன முன்னணிக்கும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சிக்கும் இடையில் உள்ளக போர் ஒன்று இடம்பெற்று வருகின்றது. இந்த இரண்டு அணியினரும் பொது தேர்தலின் பின்னர் ஆட்சி அமைத்தால் சொற்ப நாட்களிலேயே பிளவடைந்து விடுவார்கள் என்பதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இப்படியானவர்களுக்கு எவ்வாறு வாக்களிப்பது என்பதையும் மக்கள் சிந்திக்க வேண்டும். எவ்வாறாயினும் ஐக்கிய மக்கள் சக்தியாக நாங்கள் தனித்து எமது பயணத்தை முன்னெடுப்போம். ஐக்கிய தேசிய கட்சியுடன் எமக்கு எந்த பிரச்சனையும் அவர்கள் தனித்து தங்களது பிரசாரங்களை முன்னெடுக்கின்றார்கள். நாங்களும் தனித்தே செயற்படுகின்றோம். ஐக்கிய தேசிய கட்சியுடன் நாங்கள் எதிர்காலத்தில் இணைவதா என்பது குறித்து சிந்தித்து கூட பார்க்கவில்லை. இதேவேளை இலங்கை விமானப்படைக்கு மேலதிகமாக 4 ஹெலிகாப்டர்களை கொள்வனவு செய்ய அரசாங்கம் முயற்சித்து வருவதற்கு கடும் எதிர்ப்பை வெளியிட்ட முன்னாள் அமைச்சர் லட்சுமண் கிரியல்ல அந்த நிதியினூடாக மக்களுக்கு நிவாரணத்தை அளிக்கும்படி ஆலோசனையும் கூறினார். நாட்டில் பொருளாதாரம் வீழ்ச்சியடைந்து வரும் நிலையில் அரசாங்கம் அவசரமாக 4 ஹெலிகாப்டர்களை கொள்வனவு செய்ய முயற்சித்து வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. உண்மையிலேயே இன்று விமானப்படைக்கு பயிற்சிக்காக 2 ஹெலிகாப்டர்கள் உள்ளன. இவற்றுக்கு மேலதிகமாகவே மேலும் 4 ஹெலிகாப்டர்களை கொள்வனவு செய்ய அரசாங்கம் உத்தேசித்துள்ளது. இப்படியான சந்தர்ப்பத்தில் மிகப்பெரிய செலவினை அரசாங்கம் ஏன் செய்கிறது? மக்களுக்கு நிவாரணம் வழங்கவும் மக்களை பாதுகாக்கவும் சொல்லிக் கொண்டவர்கள் இன்று அனாவசிய செலவினை செய்ய போகின்றார்கள் என்பதையிட்டு புதுமை அடைகிறோம். பதின்மூன்றாவது திருத்தச் சட்டத்தை இல்லாமல் செய்வதற்கு பல்வேறு நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுவதாக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் வன்னி மாவட்ட வேட்பாளர் ப. சத்தியலிங்கம் தெரிவித்துள்ளார். 13வது திருத்தச் சட்டம் இல்லாமல் ஆக்கப்பட்டு மாகாண சபை முறை நீக்கப்பட்டால் சிறுபான்மை மக்களை அதிக பாதிப்பை எதிர்கொள்வார்கள் என தமிழ் தேசிய கூட்டமைப்பின் வன்னி மாவட்ட வேட்பாளர் வைத்தியர் ப. சத்தியலிங்கம் தெரிவித்திருந்தார். முல்லைத்தீவின் புதுக்குடியிருப்பு நேசன் குடியிருப்பு பகுதியில் இடம்பெற்ற தேர்தல் பரப்புரை கூட்டத்தில் அவர் இவ்வாறு தெரிவித்தார். 19வது திருத்தச் சட்டம் வந்த பிறகு ஆணைக்குழுக்கள் அமைக்கப்பட்டது. தேர்தல் ஆணைக்குழு, போலீஸ் ஆணைக்குழு, இப்படி ஆணைக்குழுக்கள் அமைக்கப்பட்டது. அந்த ஆணைக்குழுக்கள் ஓரளவுக்கேனும் சுதந்திரமாக சுயாதீனமாக செயற்பட்டார்கள். ஜனாதிபதி தலையிட முடியாது. இதெல்லாத்தையும் இல்லாமல் பண்ணினா தான் ஜனாதிபதி தான் நினைச்சதெல்லாம் செய்யலாம். ஆனபடியா அந்த 19வது திருத்தச் சட்டத்தை நான் வந்தால் உடனடியாக நீக்குவேன். எல்லா சக்தியும் என்னுடைய கையுக்கு வர வேண்டும் என்று ஜனாதிபதி விரும்புகிறார். இப்ப சொல்லுவோம் கிட்டணியில சொல்லுவோம் இன்னொரு விஷயத்தை. என்ன விஷயத்தை சொல்லுவோம் என்றால், நாங்கள் 3/2 பெரும்பான்மை கிடைச்சால் 13வது திருத்த சட்டத்தை இல்லாமல் பண்ணுவோம். 13வது திருத்த சட்டத்தை இல்லாமல் பண்ணிவிட்டா மாகாண சபை இல்ல. உங்களுக்கு தெரியும், ஜனாதிபதி சொல்றதை போல அல்லது அமைச்சர்கள் சொல்றதை போல 13வது திருத்த சட்டம் இல்லாமல் போய் மாகாண சபை இல்லை என்று சொன்னால் எங்கட கையில எந்த அதிகாரமும் இல்ல. இந்த மாகாண சபை வருவதற்கு முதல், 2013க்கு முதல் எங்களுக்கு வந்த நிதி எல்லாம் குடியேற்றத்துக்காக தான் பயன்படுத்தப்பட்டது. முல்லைத்தீவுக்காக மாகாண சபை கூடாக ஒதுக்கப்பட்ட நிதி எல்லாம் வெளியோயாகத்தான் போனது. மாகாண சபை வந்த பிற்பாடுதான் இந்த மாகாணத்துக்கு வந்த நிதி 5 மாவட்டங்களுக்கும் பிரித்து கொடுக்கப்பட்டது. 3/2 பெரும்பான்மை தங்கட கையில கிடைச்சால் நாங்கள் 13வது திருத்த சட்டம் அதாவது மாகாண சபையே இல்லாமல் பண்ணுவோம். எங்களுக்கு சிங்கள மக்கள் எல்லாரும் வாக்கு போட்டு 3/2 தாங்கோண்டு கேட்கணும். அதற்கு நாங்கள் விடலாமா? நிச்சயமாக நாங்கள் விட முடியாது. இங்கே இருந்து கணிசமான எண்ணிக்கையான பாராளுமன்ற உறுப்பினர்கள் வடக்கு கிழக்கு மலையகம் சிறுபான்மை மக்கள் சார்பாக பாராளுமன்றத்துக்கு போனால்தான் இந்த சிறுபான்மை மக்களுக்கு எதிராக நடக்கின்ற இந்த அநியாயங்களை தட்டி கேட்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஆகவே தான் நாங்கள் சொல்லுகிறோம், தமிழ்த் தேசிய கூட்டமைப்பு ஒட்டுமொத்த தமிழ் மக்களையும் பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற ஒரு கட்சியாக இருக்கிறபடியினால தமிழ்த் தேசிய கூட்டமைப்புக்கு வாக்களியுங்கோ. தமிழர்களின் கல்விமான்களை கொன்றொழித்த கட்சிக்கு வாக்களிக்க வேண்டாம் என தமிழ் தேசிய கூட்டமைப்பின் மட்டக்களப்பு மாவட்ட வேட்பாளர் இரா சாணக்கியன் தெரிவித்துள்ளார். தமிழர்களின் எதிர்காலத்துக்காக போராடும் தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு வாக்களிக்க வேண்டும் என தமிழ் தேசிய கூட்டமைப்பின் மட்டக்களப்பு மாவட்ட வேட்பாளர் இரா சாணக்கியன் தெரிவித்தார். மட்டு ஊடக அமையத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்தார்.
கல்விமான்களை அழித்த கட்சி என்ற ஒரு குற்றச்சாட்டுள்ள கட்சியில் வாக்களிக்காமல் தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு தமிழ் உரிமைக்காக தமிழருடைய எதிர்காலத்துக்காக தமிழ் மக்கள் அனைவரும் வாக்களித்தது பற்றி யோசிக்கும் பொழுது மிகவும் சந்தோஷமாக இருக்கு. 95% ஆக்கள் வாக்காளர்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பு வாக்களிக்கிறதுக்கான ஏற்பாடுகள் இந்த அரசு அதிகாரிகளே தங்களுடைய உறவினர்கள் குடும்பத்தினர் போட்டாலே உண்மையிலே 95% வாக்குகள் தமிழ் தேசிய கூட்டங்கள் வரும். மலையகம் பல்வேறு துறைகளிலும் அபிவிருத்தி அடைய வேண்டும் என ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனவின் நுவரெலியா மாவட்ட வேட்பாளர் முத்தையா பிரபாகரன் தெரிவித்துள்ளார். மலையக பகுதிகளில் பல்வேறு துறைகளிலும் அபிவிருத்தி பணிகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனவின் நுவரெலியா மாவட்ட வேட்பாளர் முத்தையா பிரபாகரன் தெரிவித்துள்ளார். ஹட்டனில் நேற்று இடம்பெற்ற தேர்தல் பிரச்சார கூட்டத்தின் போது இவ்வாறு குறிப்பிட்டார். மாணவர்களிடம் திறமை இருந்தாலும் அவர்களுக்கு தேவையான பாடங்களை படிக்கிறதுக்கு இங்க சூழ்நிலை இல்லை. இதுகள் மாறணும். கல்வியோட சேர்ந்ததுதான் விளையாட்டுத்துறையும். விளையாட்டுத்துறையிலும் பாத்தீங்கன்னா எந்த விதமான அபிவிருத்தியும் இங்க நடந்தில்லை இதுவரை காலங்களாம். இதுகளை ஏற்படுத்தணும். இங்குள்ள இளைஞர்களுக்கு இது ஒரு முக்கியமான விஷயம். இந்த விஷயங்களை நாம் கொண்டுகிட்டு வரணும். இதுவரை கொண்டுகிட்டு வரும்போது நிச்சயமாக ஒரு மாற்றம் கல்வியில் ஏற்படும். நிறைய இளைஞர்கள் முன் வருவாங்க. அது மூலயமா அவங்களுக்கு தொழில் வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய அதிகரிக்கும். இதெல்லாம் தொழிற்சாலைகள் இங்க உருவாக்கணும். அப்படிலாம் உருவாக்கும் போதுதான் இங்க அபிவிருத்தி ஏற்படும். இதுவரை காலங்களா இங்க வந்து தோட்டங்களையும் மரக்கறி பயிற்சியையும் நம்பிதான் இங்க மலையகம் இருந்திருக்கு. இது மாறணும். மற்ற தொழில்களுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கணும். அப்படி கொடுக்கும் போதுதான் இங்க பொருளாதாரத்தில் வளர்ச்சியை பார்க்கலாம். அரசாங்கத்தை மட்டும் நம்பாமல் வெளிநாட்டு தொடர்புகளை கொண்டு இங்கு அபிவிருத்திகளை செய்ய முடியும் என தமிழர் விடுதலை கூட்டணியின் மட்டக்களப்பு மாவட்ட வேட்பாளர் கலாநிதி சந்திரகாந்தா மகேந்திரநாதன் தெரிவித்தார். நான் நாடாளுமன்ற உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்டால் அரசாங்கத்தினை மட்டும் நம்பியிருக்கப் போவதில்லை என தமிழர் விடுதலை கூட்டணியின் மட்டக்களப்பு மாவட்ட வேட்பாளர் கலாநிதி சந்திரகாந்தா மகேந்திரநாதன் தெரிவித்தார். மட்டு ஊடக மையத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்தார். நான் ஒரு பாராளுமன்ற பிரதிநிதி, ஆனால் கட்டாயம் நான் இந்த அபிவிருத்திகளை மேற்கொள்வதற்கு அரசாங்கத்திலே மட்டும் தங்கியிருக்க மாட்டேன். பல அரசியல்வாதிகள் கடந்த காலங்களிலே கூறியிருந்தார்கள், எங்களுக்கு தருகின்ற அரசாங்கத்தின் உதவியை வைத்து நாங்கள் என்ன செய்ய முடியும், இவ்வளவுதானே எங்களுக்கு தருகின்றார்கள். அது நான் சொல்வேன் ஒரு வெக்கத்துக்குரிய விடயம். ஒரு பாராளுமன்ற பிரதிநிதியாக தெரிவு செய்யப்பட்ட பின்பு அரசாங்கத்தை மட்டும்தான் நாங்கள் நம்பி அபிவிருத்தி செய்வதற்கு தமிழ் தேசிய கூட்டமைப்பு எதற்காக பெண்கள் பிரதிநிதித்துவத்தை அங்கே மறுத்தது, முதலாவது கேள்வி. ஆகவேதான் நான் சொல்கின்றேன், எங்களுடைய அந்த கட்சியானது கிழக்கு தமிழர் ஒன்றியமானது பெண்களுக்கு முதலாம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும், பெண் பாராளுமன்ற பிரதிநிதித்துவத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்பதில் மிகவும் கவனமாக இருந்தது. அமைச்சு பதவிகளை பெற்றால்தான் அபிவிருத்தி செய்ய முடியும் என்ற போலி கருத்துருவாக்கத்தை கூட்டமைப்பு ஏற்படுத்துவதாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளார். அரசாங்கத்துடன் இணைந்து அமைச்சு பதவியை பெற்றால்தான் அபிவிருத்தி செய்ய முடியும் என்ற போலி கருத்தை தமிழ் தேசிய கூட்டமைப்பு உருவாக்கி வருவதாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளார். கூட்டமைப்பின் பேச்சாளர் எம் ஏ சுமந்திரன் அமைச்சு பதவி தொடர்பில் வெளியிட்டுள்ள கருத்துக்கு பதிலளிக்கும் வகையில் அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். தமிழ் தேசிய கூட்டமைப்பு அமைச்சு பதவிகளை அரசாங்கத்துடன் இணைந்து தமிழ் மக்களுடைய அரசியல் தீர்வாக இருக்கலாம், பொறுப்புக்கூறலாக இருக்கலாம், அனைத்தையும் கைவிட்டு அமைச்சு பதவிகளை எடுக்கிறதுக்காக தமிழ் மக்கள் மட்டத்தில் ஒரு போலி கருத்தை விதைக்கிறார்கள். அமைச்சு பதவிகள் எடுத்தால் மட்டும்தான் அபிவிருத்தி செய்யலாம் என்றொரு போலி கருத்தை முன்வைக்கிறார்கள். ஆகவே அதை முன்வைக்கிறதுக்காக அந்த மக்கள் சொல்ற கருத்தை திருவுபடுத்தி தமிழ் தேசிய கூட்டமைப்பு பேச்சாளரும் கூட்டமைப்பும் இன்றைக்கு இந்த தேர்தல் களத்தை பயன்படுத்தி நடத்துகின்ற மோசமான அரசியல் கருத்துருவாக்கமாகத்தான் நாங்கள் அவருடைய கூட்டை எதிர்பார்க்கின்றோம். விரைந்து வரும் செய்திகளை விரிவாக தெரிந்து கொள்ளலாம். தொடர்ச்சியாக இணைந்திருங்கள் டான்ஸ் செய்திகளோடு. வணக்கம்.